Hello viewers, welcome to KR Lifestyle Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பியூட்டி டிப்ஸ் பார்க்க போறோம்னா நம்மளுடைய முகத்துல வாயை சுத்தி மூக்கு சுத்தி கருப்பா படிஞ்சிருக்கும். அத நம்ம ஹோம் ரெமெடி மூலமா எப்படி கியூர் பண்ணலாம் என்பதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். சோ வாங்க viewers வீடியோக்குள்ள போகலாம். எதனால வந்துட்டு இந்த கருப்பு வருதுன்னா விட்டமின் குறைபாடு இருக்கிறதுனால இந்த கருப்பு வருது. பிளஸ் வந்துட்டு வெயில் அதிகமாக போகிறதுனால ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால இந்த வாயை சுற்றி மூக்கை சுற்றி கருப்பாக படிஞ்சிருக்கு. நம்மளுடைய ஸ்கின் டோன் ஈவனாக இருந்தாலே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்போம். ஆனால் இது வந்துட்டு ரொம்ப படிஞ்சு ரொம்ப அழகை நம்மளுடைய அழகையே அது வந்து கெடுத்துரும். இப்போ நார்மலாக கருப்பாக இருக்கவங்க ஈவனாக கருப்பாக இருந்தாலே பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க. இப்போ மாநிறமாக இருக்கிறவங்க ஈவன் டோனாக அவங்களுடைய ஸ்கின் மாநிறமாக இருந்தாலே ரொம்பவே அழகாக இருப்பாங்க. இந்த வாயை சுற்றி மூக்கை சுற்றி இந்த படிஞ்சிருக்கக்கூடிய கருப்பு நம்மளுடைய அழகையே அது கெடுத்துரும். நம்மளே இப்போ கண்ணாடியை பார்க்கும்போதும் அது தனியாக தெரியும், என்னடா இது சரி பண்ணால் நல்லா இருக்குமே, இது நம்மளுடைய ஸ்கின்ல இல்லாமல் இருந்தால் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ரொம்பவே சிம்பிளுங்க. ஒரே வாரத்தில் இந்த மாதிரி எவ்வளோ படிஞ்சிருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கருப்பாக இருந்தாலும் சரி ஒரே வாரத்தில் நம்மளுடைய ஹோம் ரெமெடி மூலமாக அதை கியூர் பண்ணலாம். அதை எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிதமான அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் காட்டன் நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வாயை சுற்றி மூக்கை சுற்றி ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, அதை தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தொடச்சி எடுக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துடும். ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம மைல்டாக ஸ்க்ரப் பண்ணணும். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சோண்டு லெமன் ஜூஸும் கொஞ்சம் சுகரும் எடுத்து நல்லா அதில் கொஞ்சம் மைல்டாக வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கழித்து அதை தொடச்சி எடுத்துருங்க. அதே சுடு தண்ணியில் தொட்டு தொடச்சி எடுக்கணும். நார்மல் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க, ட்ரை ஸ்கின் டோன் இருக்கிறவங்க ஹனி கூட கொஞ்சம் சுகரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதே வந்துட்டு சுடு தண்ணியில் நீங்கள் அந்த தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த இடத்த தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ பேக் போடணும். பேக் வந்துட்டு நான் 4 சொல்கிறேன், உங்களுக்கு 4 விதமான பேக் சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒன்றை வந்துட்டு வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்துட்டு இந்த ரெமெடியை வந்துட்டு நீங்கள் மண்டே ட்ரை பண்ணுறீங்கன்னா அடுத்த மண்டேக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வாயை சுற்றி மூக்கை சுற்றி எப்பேற்பட்ட படிஞ்சிருக்க கருப்பாக இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக கியூர் ஆகி உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு ஈவனாக இது கொண்டு வந்துடும். ஸோ பேக் வந்துட்டு 4 விதமாக நான் சொல்கிறேன், ஏதாவது ஒன்று நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒன்று என்னென்னா காப்பித்தூள் இருக்குல்ல, எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்ல, காப்பித்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த வாயை சுற்றி மூக்கு சுற்றி மட்டும் போடுங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கின் ஃபுல்லாக போட்டால் நமக்கு தேவை படிஞ்சிருக்கக்கூடிய கருப்பை தான் நம்ம கியூர் பண்ணணும். ஸ்கின் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் இதை கியூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கின் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கே நீங்கள் அந்த வாயை சுற்றி மூக்கை சுற்றி எங்கே அந்த பிளாக் இருக்கோ அங்கே மட்டும் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அது வந்துட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இன்னொரு ரெமெடி என்னென்னா, ப்ளஸ் நீங்கள் வந்து காப்பித்தூள் இருக்கு இல்லையா, அது கூட கொஞ்சோண்டு ஹனி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் காப்பித்தூள் ஹனி இதை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுட்டு வரலாம். ஸோ இப்படி நீங்கள் செய்கிறதுனாலையும் கண்டிப்பாக அந்த வாயை சுற்றி மூக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருப்பு வந்துட்டு சரியாயிடும். நம்ம என்ன பேக் போட்டாலும் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆலோவேரா ஜெல், இல்லைன்னா ரோஸ் வாட்டர், இது ஏதாவது ஒன்று நீங்கள் பேக் போட்டு முடிச்சிட்டுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணியே ஆகணும். 3வது வந்துட்டு கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு அரிசி மாவும் கொஞ்சோண்டு தயிரும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் மாதிரி போட்டுட்டு வரலாம். போட்டுட்டு வந்துட்டு அதையும் 20 நிமிஷம் கழித்து நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் எதையாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக மீன்ஸ் வீக்லி 3 டைம்ஸ். பேக் எப்போவுமே வந்துட்டு டெய்லியும் கண்டினியூஸாக போடக்கூடாது. அதுமாதிரி ஸ்க்ரப்பும் டெய்லியும் பண்ணக்கூடாது. வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்க்ரப் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரெமெடி வந்துட்டு நீங்கள் இதை டெய்லி உங்களுடைய ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இது வந்துட்டு 100% நேச்சுரல் ரெமெடி தான். இதனால் வரக்கூடிய உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து 100% பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். இது என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு அப்படியே வாயை சுற்றி மூக்கை சுற்றி அப்படியே நீங்கள் வந்துட்டு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டும் வரலாம். இல்லைனா உருளைக்கிழங்கு அரைச்சி அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வாயை சுற்றி மூக்கை சுற்றி ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. அது ட்ரை ஆனதும் அது ஒன்றுமே வெளியில் தெரியாது. நீங்கள் என்ன வீட்டில் சமைச்சிருந்தாலும் சரி, ஏதாவது வேலை செஞ்சுட்டாலும் சரி, இல்லை நைட்டு தூங்க போகும் போதும் சரி, நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அப்படி இல்லைனா புதினா இருக்கு இல்லையா, அந்த புதினாவை அரைச்சி அந்த சாறு இருக்குது அந்த சாரையும் நீங்கள் வாயை சுற்றி மூக்கை சுற்றி லைட்டாக மைல்டாக மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் டெய்லியும் ரெகுலராக செஞ்சிங்கன்னா
கண்டிப்பாக ஏழே நாளில் உங்களுடைய வாயை சுற்றி மூக்கை சுற்றி இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கருப்பாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக மறைஞ்சிடும். உங்களுடைய ஸ்கின்னை ஈவன் டோனும் அது கொண்டு வந்துடும். அடுத்தது தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி ஜூஸையும் எடுத்துகிட்டு அந்த ஜூஸையும் நீங்கள் வந்துட்டு வாயை சுற்றி மூக்கை சுற்றி நீங்கள் வந்துட்டு மைல்டாக மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு அதையும் ட்ரை ஆக விட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம், எந்த எஃபெக்ட்டும் வராது. பேக் மட்டும்தான் வாரத்தில் 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணோம். ப்ளஸ் இந்த ஜூஸ் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக உங்களுடைய ஸ்கின்னில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். கண்டிப்பாக இது எப்பேற்பட்ட படிஞ்சிருக்கக்கூடிய கருப்பையும் இதை மறைஞ்சிடும். ரொம்ப ஈஸியான ரெமெடி தான் இது. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 7 டேஸ்லேயே உங்களுடைய ஸ்கின்ல உங்கள் வாயை சுற்றி மூக்கை சுற்றி படிஞ்சு இருக்கக்கூடிய கருப்பு மாயமாக மறைஞ்சு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெமெடியும் சொல்கிறேன், பாலும் மஞ்சத்தூளை கூட மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வாயை சுற்றி நீங்கள் மூக்கை சுற்றி போட்டுட்டு வரலாம். அதுவும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரே வாரத்தில் க்யூர் ஆகிடும். இதுவும் நீங்கள் டெய்லியும் போடலாம். மஞ்சள்தூள் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கஸ்தூரி மஞ்சளை கிழங்கு மஞ்சள் நீங்கள் உரசி யூஸ் பண்ணிங்கனாலும் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். எதையாவது ஒன்று ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட படிஞ்சிருக்கக்கூடிய கருப்பையும் இது க்யூர் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த மண்டே டு நெக்ஸ்ட்டு மண்டேல நீங்கள் கண்ணாடி பார்க்கும் போதும் கண்டிப்பாக உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு மாயமாக மறைஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு டாப்பிக்கில் வேறு ஒரு பியூட்டி டிப்ஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப் அமீனா.